ஐபிஎல்னாலே மெயினாக வந்து ஒரு கிளாசிக்கோன்னாலே மும்பை சென்னை தான். ஸோ அந்த மேட்சை வந்து எங்களால் பார்க்க முடியலன்னா ஐபிஎல் பார்க்குறதே இல்லாத மாதிரி தான், வேஸ்ட்டான மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த வாட்டி சேப்போக்கில் இல்லை மும்பை மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு மும்பை போய் தான் ஆகணும், அந்த மேட்ச்சை பார்த்து தான் ஆகணும், அந்த டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ரைவல்ரி மேட்ச்க்கு வந்து நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கோ இல்லை எவே டீம் ஃபேன்ஸ்க்கோ வந்து டிக்கெட் கொடுக்காதது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐபிஎல்னாலே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்ச் தான் வந்து ஒரு பெரிய ரைவல்ரி மேட்சாக இருக்கும். எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்லை ஆஷஸில் வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஐபிஎல்ல வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் வந்து ஒரு பெரிய ரைவல்ரியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் இந்த மேட்ச் மும்பை மேட்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஆனால் வந்து அங்கே யாரும் டிக்கெட்ஸே கொடுக்கல, வெப்சைட்டில் போய் பார்த்தா சோல்டவுட்னே இருந்தது. ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அது. நம்ம இங்கே சென்னையில் லாஸ்ட் இயர் மாதிரி இங்கே ஒரு மேட்ச் வரும்னு பார்த்தோம், பட் லாஸ்ட் இயர் மாதிரி இங்கே நடக்கலை. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து மும்பை வான்கடையில் நடக்குது. அங்கே வான்கடையில் நடந்தாலும் நம்ம எல்லோட க்ரௌடு தான் அதிகமாக இருக்கும், அதுக்கு பயந்து அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பேசிக்காக ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை தான் எல் கிளாசிகோ மேட்ச்சு. ஸோ அந்த மேட்சை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க, நானும் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ லைக்வைஸ் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராவோ பொலாடு அந்த ரெண்டு பேரோட ஒரு பேண்டஸு, அதுக்கப்புறம் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா புது கேப்டன் ரெண்டு கேப்டனும் மாறியிருக்காங்க. ருத்ராஜும் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு, அங்கே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் இருக்கார். ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ண போகிறாங்க புதுசாக, அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டு எம்ஐயோட ஹோம் கிரவுண்டில் போய் விளையாட போகிறோம். ஸோ ஈவன் தோ நம்மளோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் நல்லா தான் இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி விடிய காத்தால் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு க்யூவில் வெயிட் பண்ணேன், எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் இதை பற்றி பேசினாலே இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் எல் கிளாசிகோ, ஹூஸ் இல்லை யார் மேலே டாப்பாக ஃபினிஷ் பண்ண போகிற அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் ஆல்வேஸ் பீன் அ ரைவலரி பீட் ரோஹித் அண்ட் பீட் பொலாட் நவு பீங் இட் தலை எம்எஸ்ஜி அண்ட் நவு பீங் பேட் அண்ட் பாஸ்ட் ஆன் டு ருத்ராஜ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அபவுட் எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லக் தான், கிடைக்கிறது கிடையாது. பட் வில் ஸ்டில் ஸ்ட்ரைவ் ஹார்ட், டிக்கெட்ஸ் கிடைச்சா நல்லது, கிடைக்கலனா ஸ்டில் வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ வில் வி ஐ எம் ஹோப்பிங் தட் த மேட்ச் பேன்ஸ் அவுட் இன் அ ஃபேவரபிள் வே ஃபார் அஸ் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் பீட்டிங் மும்பை இன் தியர் ஹோம் கிரவுண்ட். அவங்க ஹோம் கிரவுண்டே டிஃபீட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் ஃபீல். சென்னை சூப்பர் கிங்ஸ்.